ஸ்டோர் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார்முலேட்டட் ஃபார் இந்தியன் ஸ்கின் டைப் சேஃப் சஸ்டைனபிள் எத்திக்கல் இங்கேனோ கூட மெஹா எக்ஸ்சேஞ்ச் மேலா வந்தாச்சு உங்க பழைய ஃபர்னிச்சரை கொடுத்துட்டு பணமாவோ புது ஃபர்னிச்சரோ வாங்கிக்கலாம் முந்துங்கள் நேற்று நடந்த அந்த சம்பவம் அந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து அந்த வளாகத்துக்குள்ள நுழையும் போது அவரை சுற்றி வந்து அத்தனை ஆண்கள் காவி துண்டு அணிஞ்சிட்டு வந்து அவங்களுக்கு எதிராக கோஷம் ஏற்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோ பார்க்கும்போது என்னுடைய குழந்தை என்னுடைய மகள் அந்த குழந்தையோட இடத்துல இருந்திருந்தானா எனக்கு எவ்வளவு படப்படுத்து சுத்தி வர ஒரு 100-150 ஆண்கள் நின்னுகிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க இந்த மாப் மென்டாலிட்டி வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க கோஷம் போட்டுட்டு இருக்கிறவனுக்கு கை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அசால்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி ஏதாவது பண்ணி ஒரு குழந்தை இறந்து போயிருந்ததுன்னா அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய கலவரமா வந்து வெடிச்சிருக்கும் நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் தானே ஓவர் நைட் ஒரு 1000-2000 சாஃப்ரான் ஷால் இவங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ்னு வெறும் வாயால வட சுட்டா பத்தாது எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்க பொட்டு வச்சுக்கிட்டு வராங்க விபூதி இட்டுக்கிட்டு வராங்க கையில கலர் கலரா தாயத்து கட்டிட்டு வராங்க யாருமே எதுவுமே சொல்லலையே இது என்ன உறுத்துது உங்களை கேக்குறேன் இவ்வளவு நாள் உறுத்தாத ஒரு விஷயம் இந்த ரெண்டு ஒரு மாசத்துல 2 மாசத்துல என்ன உறுத்துது உங்களை இதனால பப்ளிக்குக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு பர்தாவோ ஹிஜாபோ வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு பெண்ணியவாதிகள் பேசின பெண்ணியவாதிகளும் இங்க இருக்காங்க அப்ப இதுக்கு இது முரணாகுது இல்லையா இப்ப என்ன சொல்வீங்க பதில் அப்படின்னு ஒரு காமன் மேனால கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொன்னாங்க அதனால அவங்களுடைய சுதந்திரம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல அவங்களுடைய ஆளுமை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல அப்பா பாஜகவுடைய தூண்டுதலானலாம் இது நடைபெறுது ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய டாப் லீடர்ஸ் எல்லாரும் பேசுற பேச்சு நீங்க பாத்தீங்களா சோசியல் மீடியால அவர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் நாகேஷ் என்ன சொல்றாரு இஷ்டம் இருந்தா படிங்க இல்லைன்னா படிக்காதீங்க அப்படிங்கிறாரு இன்னும் பல பிஜேபி ஆட்கள் என்ன சொல்றாங்க இஷ்டம் இருந்தா படிங்க இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு ஓடுங்க அப்படிங்கிறாங்க பொதுவெளியில நமாஸ் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க பீஃப் சாப்பிட கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க ஒரு முஸ்லீம் காமெடியன் அவர் ப்ரோக்ராமே பண்ணல அதுக்கு முன்னால தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா 2 நாள் முன்னால லதா மங்கேஷ்கர் இறந்து போனாங்க ஷாருக் கான் போய் இறுதி அஞ்சலி செலுத்தினாரு அந்த ஒரு 13 செகண்ட் வீடியோ எடுத்து அதை லூப் பண்ணி ஷாருக் கான் வந்து அந்த துப்புறாருன்னு இவங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ண அப்ப கிடைக்கிற கேப்ல எல்லாம் நீ ஆப்பு வைப்பேன்னா ஒருத்த வந்து எவ்வளவுதான் குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவன் திரும்ப திமிர்னானா இங்க ஒரு மத கலவரம் வெடிக்குமா இல்லையா ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனோட கோஷமா இல்லையே யாரோட கோஷம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது அப்ப யாருடைய கை இருக்குதுல பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஷர்மிளா மேம் இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்க பல கேள்விகள் இருக்கு அவங்க கூட இப்ப பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த ஹிஜாப் பிரச்சனை எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது அது வேணும் வேணாம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த அந்த சம்பவம் அந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து அந்த வளாகத்துக்குள்ள நுழையும் போது அவரை சுற்றி வந்து அத்தனை ஆண்கள் காவி துண்டு அணிஞ்சிட்டு வந்து அவங்களுக்கு எதிராக கோஷம் ஏற்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்ணுடைய நிலைமையை யோசிச்சுப்பா எனக்கு வீடியோ பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு குழந்தையா இருந்ததுன்னா நமக்கு எப்படி எவ்வளவு படபடப்பு இருக்கும் என்னுடைய குழந்தை என்னுடைய மகள் அந்த குழந்தையோட இடத்துல இருந்திருந்தானா எனக்கு எவ்வளவு படபடப்பு இருந்திருக்கும் சுத்தி வர ஒரு 100-150 ஆண்கள் நின்றுகிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க இந்த மாப் மென்டாலிட்டி வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க கோஷம் போட்டுட்டு இருக்கிறவனுக்கு கை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அசால்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி ஏதாவது பண்ணி ஒரு குழந்தை இறந்து போயிருந்ததுன்னா அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய கலவரமா வந்து வெடிச்சிருக்கும் நீங்க ஒரு குழந்தைய நீங்க வந்து அந்த குழந்தையுடைய உயிருக்கோ இல்ல அந்த குழந்தையுடைய உடலுக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய கலவரமா இன்னைக்கு வந்து வெடிச்சிருக்கோங்க போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க பார்க்கும்போதே வேதனையா இருக்கு எல்லாமே ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே 17-18 வயசு குழந்தைங்க இன்னும் மேஜர் கூட ஆகல அந்த குழந்தைங்க அதுல பாத்தீங்கன்னா பாதியும் 17 வயசுக்கு 18 வயசு கீழே இருக்கிற பசங்க எல்லாருமே எங்க அது கிடைக்குது இவங்களுக்கு சி முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ரன் டர்பன் தலை பாகையை கொண்டு வந்து எல்லாத்தையும் குரூப்பா கொண்டு வந்து அடுக்குறாங்க ஒரு இடத்துல போடுறாங்க எங்க இருந்து இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது ஓவர் நைட் ஒரு 1000-2000 சாஃப்ரன் ஷால் இவங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது அதுவும் 17-18 வயசுலயும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இதற்கு முன்னாடி அதாவது நேஷனல் மீடியால காமிச்ச அந்த ஒரு போட்டோ கம்பாரிசன் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல 2020-21 வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்ப எந்த மாணவிகளுமே அங்க ஹிஜாப் அணியல
இப்பதான் வந்து ஹிஜாப் அணியறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனை எடுத்து நேஷனல் மீடியால காமிக்கிறாங்க இல்லையா, இப்ப என்ன பிரச்சனை, இப்ப மட்டும் எதுக்கு ஹிஜாப் அணிஞ்சிட்டு வராங்க? அப்ப இவங்களால அந்த மாணவிகள் சி அந்த மாணவிகள் ரொம்ப தெளிவா அவங்களோட இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க, எங்களுக்கு முன்னால எங்களோட சீனியர்ஸும் வந்து ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க, அணிஞ்சிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க, அப்பெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ப்ரீ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒரு காலேஜ் யூனிஃபார்ம் கோட் அப்படின்றது எதுவுமே வந்து இது வரைக்கும் தேர் இஸ் நோ யூனிஃபார்ம் கோட் விச் இஸ் ஸ்டேட்டட் இன் தி ப்ரீ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அப்போ உண்மையிலேயே கவர்மெண்ட் வந்து வாட் ஐம் சேயிங் இஸ் உண்மையிலேயே கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து மிஸ்டர் நாகேஷ் எஜுகேஷன் மினிஸ்டர் கிளைம் பண்ற மாதிரி ஆமா ஓவர் நைட் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஓவர் நைட் இவங்க மண்டையில உதிச்ச மாதிரி இவங்க வந்து இதை வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இது ஒரு திடீர்னு ஒரு லா வந்து இவங்க கிரியேட் பண்றாங்க. உண்மையிலேயே இவங்க வந்து இவங்களுக்கு அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கிரியேட் பண்ணணும் நினைச்சிருந்தாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எதுக்குங்க வச்சிருக்காங்க? ஒரு ஸ்டேட்ல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எதுக்கு இருக்கு? நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் தானே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இதை பத்தி பேசுங்க. ஆமா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் கோடு நம்ம கொண்டு வருவோம், இதை பேசுங்க, விவாதம் பண்ணுங்க, எல்லாருடைய ஒப்பீனியன்ஸையும் கேளுங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு சட்டமா கொண்டு வாங்க. ரெண்டு மாசத்துல எக்ஸாம் வச்சுட்டு அந்த பிள்ளைங்க கதறதுங்க வீடியோல, ரெண்டு மாசம் எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு எங்களை படிக்க விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ற பிள்ளைங்களை பாத்ரூம் போறதுக்கு கூட நீங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க, ஒரு 21st செஞ்சுரியில ஒரு 75 வருட ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ்னு வெறும் வாயால வட சுட்டா பத்தாது. நீங்க சீக்கிய மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து டர்பன் கட்டுறதும் தாடி வளர்க்கறதும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். அதனாலதான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ராணுவத்துல இருக்கிற சீக்கிய சோல்ஜர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா டர்பன் கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுடைய ரிலிஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்து குழந்தைங்களை அடிப்படையா பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ங்க, ஹிந்துவிசம் ஹிந்து ரிலிஜனுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். அதை யாருமே இந்த இதுநாள் வரைக்கும் அதை யாருமே வந்து கேள்வி கேட்டதில்ல, இல்ல அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இல்லையே. எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்க பொட்டு வச்சுக்கிட்டு வராங்க, விபூதி இட்டுக்கிட்டு வராங்க, கையில கலர் கலரா தாயத்து கட்டிக்கிட்டு வராங்க, யாருமே எதுவுமே சொல்றது இல்லையே. அந்த மாதிரி இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஒரு எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ்ல பெண்கள் வந்து இந்த மாதிரி ஹிஜாபோ நக்காபோ புர்காவோ அணிகிறது வந்து ஒரு எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். இதுக்காக இது எல்லாரும் பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படி பார்த்தா மத்த ரிலீஜனையும் அப்படி இருக்காங்க, சீக்கிரங்கள் எவ்வளவு பேர் டர்பன் கட்டாதவங்க இருக்காங்க, உங்களுக்கு இதுலயே இந்துக்கள்லயே எவ்வளவு பேர் பூ வைக்காதவங்க பொட்டு வைக்காதவங்களும் இருக்காங்க. விபூதிய பட்ட பட்டையா எல்லாரும் இட்டுட்டு போறது கிடையாது தினமும். அந்த மாதிரி ஒரு எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னு சில வரையறைகள் அவங்க வச்சிருக்காங்க. சோ பெண்கள் ஹிஜாப் அணியிறது அவங்களுடைய கல்ச்சர்ல அவங்களுடைய கஸ்டம்ல அது ஒரு எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸா அதை பாக்குறாங்க. செக்யூரிட்டிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இது என்ன உறுத்துது உங்களன்னு கேக்குறேன், இவ்வளவு நாள் உறுத்தாத ஒரு விஷயம் இந்த ரெண்டு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல என்ன உறுத்துது உங்கள? இதனால பப்ளிக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு, இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? இங்க ஒரு முரண் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா ஹிஜாப் அணிவது அவங்களோட உரிமை அப்படின்னாலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியோ எப்போதுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்பது பர்தாவோ ஹிஜாபோ வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு பெண்ணியவாதிகள் பேசின பெண்ணியவாதிகளும் இங்க இருக்காங்க. அப்ப இதுக்கு இது முரண் ஆகுது இல்லையா, இப்ப என்ன சொல்வீங்க பதில் அப்படின்னு ஒரு காமன் மேனால கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஒரு காமன் மேன வைக்கிற கேள்வி இது. இல்ல இல்ல ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்ப நீங்க வந்து இஸ்லாம்லயே நிறைய ஹிஜாப் அணியாத பெண்கள் இருக்காங்க, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருடைய ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ங்க அது. ஹிஜாப் அணியறதுனால அந்த பெண் வந்து ஒடுக்கப்படுகிறாள்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஹிஜாப் அணிஞ்சாலும் அவங்க படிக்க வராங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்து வெறும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ரிலிஜன் மட்டும் கை வைக்கல, அவங்களுடைய ரைட் டு எஜுகேஷன் நீங்க கை வைக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்குல்ல, மைனாரிட்டிஸுக்கும் படிக்கிறதுக்கான ரைட் இருக்குல்ல. இது ஈச் ஒன்ஸ் பர்சனல் சாய்ஸ்ங்க. இப்ப எனக்கு வந்து ஹிஜாப் போடுறது வந்து பெண்ணடிமைத்தனமா தோணலாம், பட் அதை பிராக்டிஸ் பண்ற ரிலீஜன்ல இருக்க பெண்களுக்கு அது பெண்ணடிமைத்தனமா தோணல. ஏன் கொஞ்ச நாள் முன்னால ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய டாட்டர் கதீஜா ரஹ்மான் வந்து இப்ப இவங்க பிரச்சனை பண்ணலையா, அவங்க வந்து ஹிஜாப் போட்டிருக்காங்க இல்ல புர்கா போட்டிருக்காங்கன்னு அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொன்னாங்க, இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ், ஐ ப்ரிஃபர் டு வேர் இட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுடைய சுதந்திரம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல, அவங்களுடைய ஆளுமை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல, அவங்க அவங்க செய்ய நினைக்கிறத அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஃப்ரீடமா அந்த ரிலிஜன் அவங்களுக்கு கொடுக்குதுங்க, நீங்க யார் கமெண்ட் பண்றதுக்குங்கிறேன், அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். உங்க ரிலிஜன்ல ஒரு விஷயம் இருக்குங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அவங்க ரிலிஜன்ல அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ், அந்த பசங்க போடுறாங்கன்னா அதை நம்ம கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையே. அதை தானே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிறத என்னங்க சொல்றோம்,
நம்மள கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையே அதுதானே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நமக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகளை போற்றி அந்த வேற்றுமைகளுக்கு வேற்றுமைகளை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இல்லைன்னா அப்புறம் நம்ம எதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? இவ்வளவு வருஷமா, 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி. நீங்க படிக்கும் போதோ நான் ஸ்கூல்ல படிக்கும் போதோ எத்தனையோ குழந்தைங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே அங்க வந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து அந்த பசங்களோட நல்லா பேசி பழகி தானே வளர்ந்துருக்கோம் நம்ம. அந்த குழந்தைங்க உறுத்தவே இல்லைங்க. இதை பிரச்சனை ஆக்குனதுக்கு அப்புறம் இவனுங்க வந்து எங்கேருந்து ஓவர் நைட் எங்கேருந்து 1000-2000 சாஃப்ரன் ஷால்ஸ் எங்கேருந்து வருது, சாஃப்ரன் டர்பன்ஸ் எங்கேருந்து வருது, யார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ரன் ஷால் ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள சாஃப்ரன் கொடி ஏத்துறாங்க. பாஜக தரப்புல இருந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது. பாஜக தரப்புலயும் ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு, கேரளால வந்து தேசிய மாணவர் படையில வந்துட்டு இது மாதிரி ஹிஜாப் அணிஞ்சு வருது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம், அது தடுக்க, அது வந்து சட்டப்படி தவறு, ஐ மீன் அது வந்து தவறு, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி பேசினா மட்டும் அது தவறு இல்லையா, பாஜக பேசினாதான் தவறா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்லையா, அதை எப்படி நீங்க பாக்க? நான் அதான் சொன்னேன், தேர் ஆர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறதுல வந்து இது எது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படிங்கறத டிசைட் பண்றது வந்து மக்கள் கிடையாது, இல்ல ஒரு 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 இது கிடையாது. இட் இஸ் த ஜுடிஷரி விச் வந்து டிட்டர்மின்ஸ். இப்போ உங்களுடைய அடிப்படை ரைட்ஸ், உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஸ்டேட் மூலமா உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜுடிஷரிக்கு தான் போறோம். நம்ம கேரண்டீட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்? கேரண்டி அப்படின்னா யார் கொடுக்குறா அந்த கேரண்டி நமக்கு? அந்த கேரண்டியை வந்து நமக்கு வந்து ஜுடிஷரி கொடுக்குது. தட் இஸ் வை தேர் கால்ட் த ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அதை? Because the judiciary will enforce. அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்க வரும்போது அதை ஜுடிஷியரி வந்து என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து ஜுடிஷியரிட்ட இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜுடிஷியரியில உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜட்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா, தே மே பி வெல் வர்ஸ்ட் இன் லா, பட் தே மே நாட் பி வெல் வர்ஸ்ட் இன் ரிலிஜன். தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு லா நல்லா தெரிஞ்சிருக்கலாம், பட் உங்களுக்கு அந்த ரிலிஜன் நல்லா தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப அங்க சில எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ கேட்டுட்டு அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ பேஸ் பண்ணி தானே அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து தெர் ஆர் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல லீகல் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ பயன்படுத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய அஜெண்டாவை வந்து நீங்க வந்து நிலைநாட்டணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து நீங்க இந்த ஒரு கேஸ நீங்க மேற்கோள் காட்டினீங்கன்னா நான் இது மாதிரி பல கேசஸ் நான் மேற்கோள் காட்டுவேன். 2015 ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைத்தோன்னா அந்த ஜட்ஜ், அதே கேரளா ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் வந்து என்ன ரூல் பாஸ் பண்ணாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து போட்டுக்கிட்டு வரலாம், பட் ஆனா ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும்பொழுது அங்க செக்இன் நடக்கும்போது அந்த குழந்தைங்களை செக் பண்றதுக்கு நீங்க வந்து அதுக்கு அந்த பெட்டிஷனர்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ட்டு ஒரு மியூச்சுவல் ஒரு வயா மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து ரெண்டு பேரையும் நிறுத்துறாங்க. இங்கேயும் அதுதானேங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, இவங்க சொல்றாங்க, கேரளா பிரின்சிபல் வந்து சொல்றாரு, என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, புர்கா ஹிஜாப் போட்டுட்டு வந்தா என்னால ஐடென்டிஃபை பண்ண. ஹிஜாப்ங்கிறது வெறும் முகத்தை தலையை மறைக்கக்கூடிய ஒரு ஸ்கார்ஃப் தான். இன்னைக்கு கோவிட் காரணமா அவங்க ஒரு மாஸ்க் அதோட சேர்த்து போட்டிருக்காங்க. கோவிட் இல்லைன்னா அவங்க மாஸ்க் போட்டு போறது கிடையாது. ஒரு ஃபேஸை பார்த்து ஒருத்தர் அடையாளம். நாம எவ்வளவு தினம் தினம் நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, உங்க கொலீக்ஸ் மாஸ்க் போட்டுட்டு வந்தா உங்களால அவங்களை அடையாளம் கண்டுக்க முடியாதா? அதே மாதிரி தினம் தினம் ஸ்கூலுக்கு வர பசங்களை ஒரு பிரின்சிபலுக்கோ ஒரு டீச்சருக்கோ அடையாளம் தெரியாதா? இதெல்லாம் எவ்வளவு மேலோட்டமான ஒரு சாக்கா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாக்கா இவங்க சொல்றாங்கன்னா நாளை பின்ன யோசிச்சு பாருங்க. அந்த பசங்க வந்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் இன்னைக்கு படிக்க வராங்கங்க. பல பிள்ளைகளோட படிப்பு வந்து இன்னைக்கு இந்த கோவிட்னால 2.5 வருஷமா பல பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி, இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வராங்க. படிச்சு நம்ம ஏதாவது முன்னேறலாம், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு வராங்க. அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன்ல நீங்க கை வச்சீங்கன்னா அது என்னங்க அர்த்தம்? இங்க பாஜகவோட ஆட்சிங்கிறது பார்த்தோன்னா கர்நாடகால முன்னாடியே இருந்தது, எடியூரப்பா ஆட்சி இருந்தது. இப்பதான் வந்து பொம்மை வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்ப ஏன் வருது? அப்ப பாஜக மேல என்ன தப்பு இருக்கு? பாஜக முதல்ல இருந்தே தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குல்ல, இப்ப ஏன் நீங்க பாஜக குறை சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டும் இங்க வைக்கப்படுது இல்லையா? இது பாஜகவோட தூண்டுதலாலதான் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டும் இங்க வைக்கப்படுது இல்லையா? கண்டிப்பா பாஜகவுடைய தூண்டுதலானலாம் இது நடைபெறுது. ஏன்னா அவங்களுடைய டாப் லீடர்ஸ் எல்லாரும் பேசுற பேச்சு நீங்க பாத்தீங்களா சோசியல் மீடியால? அவர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் நாகேஷ் என்ன சொல்றாரு? இஷ்டம் இருந்தா படிங்க, இல்லைனா படிக்காதீங்க அப்படிங்கிறாரு. சிடி ரவி என்ன பதிவு போடுறாரு? தாலிபனைசேஷன் பண்றீங்க அப்படிங்கிறாரு. இஷ்டம் இருந்தா படிங்க, இல்லைன்னா மத்ராசாக்கு போங்கிறாங்க. இன்னும் பல பிஜேபி ஆட்கள் என்ன சொல்றாங்க? இஷ்டம் இருந்தா படிங்க, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு ஓடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தலைமை என்ன சொல்லுதோ அது அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து அதை தானே இங்க புடிச்சுட்டு இது பண்ணுவாங்க.
இப்ப இவங்களுடைய இவங்களுடைய ஆட்சி நடக்குதுன்னா இவங்களுடைய ஆட்சி வெறும் தலைமையோட நின்று போயிடுறது இல்ல. இவங்களோட ஆளுங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்காங்க, பியூரோக்ரசியில இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இவங்களோட ஆட்கள் ஊறி இருக்காங்க. இந்த சனாதன ஐடியாலஜி, இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜிய பிராக்டிஸ் பண்றவங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் எல்லா எல்லா ஸ்டேஜஸ்லயும் அவங்க ஆளுங்க வச்சிருக்காங்க. எல்லா சோசியல் ஸ்ட்ராட்டால எல்லா ஸ்ட்ராட்டாலையும் வச்சிருக்காங்க. அதனாலதானே ஒரு பிரின்சிபல் வந்து இவ்வளவு ஆணித்தரமா பேசுறாரு. அது என்ன, அது அது என்ன அவருடைய தனி மனித முடிவா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல் ஒரு தனி மனித முடிவா இது? ஓவர் நைட்ல வந்து ஹிஜாப் வேண்டாம், ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது? அப்ப ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருந்து ஏதோ ஒரு அழுத்தம் வந்ததுனால தானே இன்னைக்கு இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. இன்னொரு படி மேல நான் போய் கேக்குறேன், இது வந்து பிஜேபி ஆட்சி தான் அங்க நடக்குது, உங்களுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது, இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய கம்யூனல் ரைட்டா இது வெடிக்குது அப்படிங்கறது நேஷனல் மீடியால இன்னைக்கு நியூஸா வந்து தொடர்ந்து பேசப்படுது. ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ராமானுஜம் சிலையை திறந்து வைக்கிறாரு, கேதார்நாத்ல போய் சாமி கும்பிடுறாரு, விஸ்வநாத் காரிடோர்ல போய் அவுரங்கசீப் பத்தி பேசுறாரு. ஹோம் மினிஸ்டர் வந்து இருக்காரு. ஏன் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, ஒரு அறிக்கை விடலாம்ல? இதை ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆக்குறீங்க? இது குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல வந்து தேவையில்லாம இந்த இவ்வளவு பெரிய இஷ்யூ தேவையில்லை. 75 வருஷமா இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன திடீர்னு ஏன் இப்படி தலை தூக்குது? இது தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இது கம்யூனல் ரைட்டா நாளைக்கு மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, இது வந்து இட் இஸ் அ டேஞ்சர் டு தி சோஷியல் ஃபேப்ரிக் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இல்ல? நம்மளுக்கே இது தோணுது இல்லையா? ஒரு காமன் லேமனா வந்துட்டு இது வந்து பெரிய பிரச்சனையா உருவெடுத்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ரெண்டு மதத்துக்குள்ளயும் ஏற்படுற பிரச்சனையை வந்துட்டு பெருசாகுது, எவ்வளவு பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது தோணும் இல்லையா? அவங்க வந்துட்டு தோணணும், தோண மாட்டேங்குதுங்கிறதுதானே இங்க பிரச்சனை. அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், இல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், ஏன் இந்த பிரச்சனையில இன்னும் தலையிடல நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்களும் இதே போன்ற விஷயங்களை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தலையிட மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுடைய மோடஸ் ஆப்ரண்டி இந்த மாதிரி. அவங்களுடைய சைலன்ஸ் இஸ் என்கரேஜிங் தீஸ் பீப்புள், அவங்களோட சைலன்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் வால்யூம்ஸ். இது ஹரித்வார்ல நடந்த மாதிரி 29 ஜனவரி உத்தரப்பிரதேஷ்ல இதே மாதிரி ஒரு சன்ஸ்தான் நடந்ததுங்க, தர்ம சன்ஸ்தான். அந்த சன்ஸ்தானுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சனாதன் சன்ஸ்தான் அகேன்ஸ்ட் இஸ்லாமிக் ஜஹாத் அண்ட் கிரியேஷன் ஆஃப் ஹிந்து ராஷ்டிரான்னு தலைப்பு வச்சு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடுல மேடையில 29 ஜனவரி நான் சொல்றது போன வாரம், அந்த மேடையில பேசுறாங்க, மஸ்ஜிதையும் மௌலானாஸையும் அட்டாக் பண்ணுங்க, எவன் நம்ம பேரை நம்ம சொல்றதை கேட்கலையோ அவங்களை ஆன்டி நேஷனல்னு கொன்று குவிங்கன்னு பேசுறாங்க. இந்து ராஷ்டிரத்துக்கு இப்பவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பேசுறாங்க. அந்த அளவுக்கு தைரியமா ஒருத்தங்க பேசுறாங்க பொது மேடையில. எதிர்க்க வந்து அவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு. எப்படி ஒரு ஒரு யூபி கவர்மெண்ட் எப்படி இப்படி ஒரு சன்ஸ்தானை வந்து ஒரு பொது ஒரு பொதுவெளியில எப்படி இதை அலோவ் பண்றாங்க இந்த ஹேட் ஸ்பீச்சை? இதே நாலு முஸ்லிம் வந்து இந்த மாதிரி பேசினாங்கன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல நாலு கிறிஸ்துவர்கள் இப்படி பேசினாங்கன்னா நீங்க பேசாம இருப்பீங்களா? இது தொடர்ந்து நடக்குதுங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய ஹையர் டாப் லீடர்ஸே அப்படிதான் பேசுறாங்க. பிரதமர் பேசலையா? ஆதங்கவாதிய வந்து உடைய வச்சு அடையாளம் கண்டுக்கலான்னு பிரதமர் பேசலையா? ஹோம் மினிஸ்டர் பேசலையா? ஜார்ஜ்ஸ் வந்து 650 வருஷத்துக்கு முன்னால நீங்க முகலாயரை எதிர்த்தீங்க, இன்னைக்கு நாங்க 50 வருஷமா முஸ்லிமை எதிர்த்துட்டு இருக்கோம்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசுறாரு. CAA NRC பத்தி பேசும்போது பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் எல்லாம் டெர்மைட்ஸ், கரையான்கள் அப்படின்னு பேசுறாரு ஒருத்தர். யோகி ஆதித்யநாத் பேசுறாரு எலெக்ஷன்ல, இது வந்து 80 vs 20 அப்படின்னு பேசுறாரு. இங்க இந்தியாவில வந்து அடிப்படை உரிமைகளே வந்துட்டு இங்க கை வைக்கப்படுது, அடிப்படை உரிமைகளே அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. இதுக்கு வந்து மைனாரிட்டிஸ வந்து சிஸ்டமேட்டிக்கா இவங்க வந்து எலிமினேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கெட்ச வந்து இவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட், இந்த ஹிஜாப் இன்சிடென்ட் வச்சு மட்டுமே நான் சொல்லல. சிஸ்டமேட்டிக்கா மைனாரிட்டிஸ வந்து இவங்க வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. பொதுவெளியில நமாஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க, பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. நீங்க என்ன சாப்பிடுறோம், குஜராத்ல வந்து பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நான்வெஜ் விற்க கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்லுங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க? யூபியில பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்லுன்னு எதுக்காக கொண்டு வந்தாங்க? தொடர்ந்துங்க. டெல்லி ரைட்ஸ் போது, இந்த JNU யூனிவர்சிட்டியில ரைட்ஸ் நடந்த போது என்ன பண்ணாங்க? ஒரு காமெடியன் ப்ரோக்ராமே பண்ணல, ஒரு காமெடியன், ஒரு முஸ்லிம் காமெடியன் அவர் ப்ரோக்ராமே பண்ணல. அதுக்கு முன்னால தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா? சித்திக் அப்பா இன்னும் வெளியில வரல, தூக்கி உள்ள வச்சிருக்காங்களா இல்லையா? தொடர்ந்து ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிள் விஷயம், 2 நாள் முன்னால லதா மங்கேஷ்கர் இறந்து போனாங்க, ஷாருக் கான் போய் இறுதி அஞ்சலி செலுத்தினாரு. அந்த ஒரு 13 செகண்ட் வீடியோ எடுத்து அதை லூப் பண்ணி ஷாருக் கான் வந்து அங்க துப்புறாருன்னு இவங்க ஒரு நரேட்டிவ் இவங்க கிரியேட் பண்ண
அப்ப கிடைக்கிற கேப்ல எல்லாம் நீ ஆப்பு வைப்பேனா, ஒருத்த வந்து எவ்வளவுதான் குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டு இருப்பாங்க, அவன் திரும்ப திமிர்னானா இங்க ஒரு ஒரு மத கலவரம் வெடிக்குமா இல்லையா? பாதிக்கிற எல்லா விஷயங்களும் இங்க வந்துட்டு மேலோங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியுது. ராகுல் காந்தி வந்து ரொம்ப அழகா பார்லிமெண்ட்ல சொன்னாருங்க, பாதிப்புகள் இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் என்னன்னு தெரியாம நீங்க விளையாடுறீங்கன்னு சொன்னாரு. உண்மைதானே? நாளைக்கு இங்க ஒரு கலர்வரம்னு வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இதனால பாதிக்கப்பட போறது இந்த நாகேஷோ இல்ல இந்த சிடி ரவியோ இல்ல மத்தியத்துல மத்தியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோ இல்லைங்க. கோவம் வர ஒரு இந்து யாரு அடிப்பான்? பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் தானே அடிப்பான். சாதாரண மக்களுக்கிடையே இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதாங்க. அவங்களுடைய அவங்களுடைய சேஃப்டி அப்படிங்கறதே, நான் முஸ்லிம்ஸ்க்காக மட்டும் பேசலங்க, நான் இந்துக்காக்களும் சேர்த்துதான் பேசுறேன். நான் எல்லா மதத்திலயும் அடிப்படைவாதிகள் இருக்காங்க இல்லன்னு சொல்லல, எல்லா மதத்திலயும் அடிப்படைவாதிகள் இருக்காங்க. பட் அவங்க வந்து எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் இருப்பாங்க, மீதி 90% இருக்கக்கூடியவங்க வந்து மற்ற ரிலிஜன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிபரல்ஸா தான் இருப்பாங்க. இந்த 10% பண்ற விஷமத்தனத்தினால, இந்த 10% பண்ற விஷத்தன்மையினால பாதிக்கப்படுறது என்னவோ, அந்த மீதி 80% 90% தானே பாதிக்கப்படுவாங்க. இவங்க இந்துக்காகவும் பேசுறோம் முஸ்லிம்காகவும் பேசுறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு அச ஹிந்துவா வந்துட்டு நம்ம வந்து இது ஹிந்துக்கும் ஹிந்துத்துவாக்கும் எதிரான ஒரு ஒரு விஷயமா எடுத்துட்டு போலாமா? ஏன்னா ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கறத தாண்டி ஹிந்துக்கும் ஹிந்துத்துவாக்கும் உள்ள பிரச்சனையாவே கூட இப்ப டெஃபினெட்லி ஹிந்துசம் வந்து டீச்சர்ஸ் டாலரன்ஸ், ஹிந்துசம் டீச்சர்ஸ் லாட் ஆஃப் டாலரன்ஸ். எல்லா மதமுமே அடிப்படையில என்னங்க சொல்லுது, மனுஷனை மனுஷனா மதிங்க அப்படிங்கிற அன்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை தானே வந்து எல்லா மதமுமே நமக்கு கத்துக் கொடுக்குது. அது இந்துவா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்துவமா இருக்கட்டும் இல்ல இஸ்லாமா இருக்கட்டும், அன்பு அப்படிங்கறது தாங்க அடிப்படையா கத்துக் கொடுக்குது. அதை நீங்க எஜுகேஷன்ல நீங்க அதை தானே நீங்க கத்துக் கொடுக்கணும். சும்மா வெறுமனா வாய் வார்த்தைக்கு ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்கூல்ல எதுக்கு இந்த பசங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க? வெறும் வாய் வார்த்தையாது, அது ஒரு வாழ்க்கை முறையில் நின்றதுனால தான் நாங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக் கொடுக்குறோம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்ற மாதிரி அடிப்படைவாதிகள்னு இருப்பாங்க, இல்ல எதையுமே சாராதவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்த அவங்க பாக்கும்போது ஏன் அவங்க வந்துட்டு ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரணும்? இப்ப இவங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தா அவங்க காவித்துண்டு அணிஞ்சிட்டு வரல என்ன தப்பு இருக்கு? இதையே நீங்க கேள்வி கேக்குறீங்க, அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு எந்த மதத்தையும் பின்பற்றாதவங்க எதையுமே இல்லாம நியூட்ரலா ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க கேட்கிற கேள்விகளும் இங்க இருக்கு இல்லையா? அவங்க அதை பண்ணா நீங்க இவங்க பண்ணிட்டு போட்டோம் நீங்க அப்புறம் அவங்க காவித்துண்டு அணிறது நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு இருக்குங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறது? இப்ப நீங்க எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கல்ல, அதை யாருமே கேள்வி கேட்கலையே. அது உங்களுடைய உங்களுடைய ரைட் ஆஃப் டிசிஷன் தானே அது. எனக்கு எந்த மதமும் தேவையில்லை, ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தேவையில்லைன்னு இவங்க நீங்க சொல்ற இதே நடுநிலையாளர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அதை யாராவது கேள்வி கேட்டா இவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல இல்ல, நீ இந்த மதத்தை தான் பிறந்த, நீ இந்த மதத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? அதே மாதிரிதான் இதுவும், உனக்கு வேண்டாம் விட்டுட்டு போ, அவன் வேணும்னு நினைக்கிறான், அது அவனுடைய அடிப்படை உரிமை, அதுல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? Your freedom ends where my nose begins. உன்னுடைய ஃப்ரீடம் இது வரைக்கும் தான், இதுக்கப்புறம் இது என்னுடைய டெரிட்டரி, நான் என்ன பண்றேனோங்கிறது என்னுடைய உரிமை, என்னுடைய அடிப்படை உரிமை. அது உன்னை பாதிக்காத வரைக்கும் நீ அதை கேள்வி கேட்க முடியாது. இந்த குழந்தைங்க ஹிஜாப் அணியறது வந்து எந்த விதத்தையாவது பப்ளிக் பீஸ் அண்ட் ஆர்டரை பாதிக்குதா? இவ்வளவு வருஷமா பாதிச்சுதா? அந்த குழந்தைங்கலாம் ஒத்துமையா தானே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப யார் கொண்டு வந்து அதுக்கு அதுக்கு நடுவுல இந்த விஷமத்தை ஒரு வன்மத்தை இந்த ஒரு ஒரு மதவெறிய வந்து யார் ஊட்டுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு? சாதாரண குழந்தைங்க 17-18 வயசு குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா நம்ம போய் நிப்போம், மத்த குழந்தைங்க எல்லாம் அது இந்து குழந்தையா முஸ்லீம் குழந்தையா நம்ம பாத்துட்டு நிப்போமா? ஆனா இன்னைக்கு அதே குழந்தைங்களை நீ இந்து நீ முஸ்லீம்னு நேர் எதிரா நிக்க வச்சிருக்காங்கல்ல, வேதனையா இல்ல அதை பார்க்கும்பொழுது? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனோட கோஷமா இல்லையே, யாரோட கோஷம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது? அப்ப யாருடைய கை இருக்கு இதுல? நிச்சயமா இது நிச்சயமா பயமா இருக்கு, ஒரு இந்திய குடிமகனா பார்க்கும்போது இந்த விஷயத்த பார்க்கும்போது இது இப்படியே நீடிச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இப்ப கல்லூரியும் பள்ளியும் மூடப்பட்டிருக்கு 3 நாட்களுக்கு கர்நாடகால, அது சமாளிக்க முடியாம ஒரு ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்டே இது வந்து பின்னோக்கி இழுக்காதாங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு 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 ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி கலவரங்கள் நடக்குது, மத கலவரங்கள் நடக்குது, இவ்வளவு கம்யூனல் ரைட்ஸ் நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் பிளேஸா வெளியில இருக்கிறவனுக்கு தெரியும். இதனால அங்க இன்வெஸ்ட் பண்ண வரவன் தயங்குவான், டூரிசம்னு வரவன் தயங்குவான், ஒரு ஸ்டேட்டுடைய ரெவென்யூ பாதிக்கப்படும், இதனால ஒரு ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும், ஸ்டேட்டுடைய இருக்கக்கூடிய அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு ஸ்டேட்டையே 10-20 ஆண்டுகள் நீங்க பின்னோக்கி இழுக்கிறீங்கல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட்டை. 75 வருஷம் ஆச்சுங்க சுதந்திரம் வாங்கிட்டு,
ஆங்கிலேயர்கிட்ட வாங்கின சுதந்திரத்தை வந்து இப்போ வந்து இந்துத்துவவாதிகள் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு பேசணுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். காந்தி கனவு கண்ட இந்தியாவை விட இன்னைக்கு கோட்ஸேயோட இந்தியாவா மாறிட்டு இருக்கு. இப்படியே இதை கட்டுப்படுத்தாம விட்டோம்னா நாசமா தான் போயிடும். நிச்சயமா இவ்வளவு நேரம் பொறுமையாக கேள்விகளுக்கு பதில் சொன்னது மிக்க நன்றி மேம். இன்னொரு நல்ல தருணத்துல சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். Wellbar Store High Performance Skin and Hair Care specifically formulated for Indian skin type, safe, sustainable, ethical. இக்கினோ கூட மெஹா எக்ஸ்சேஞ்ச் மேல வந்தாச்சு. உங்க பழைய ஃபர்னிச்சரை கொடுத்துட்டு பணமாவோ புது ஃபர்னிச்சரோ வாங்கிக்கலாம். முந்துங்கள்.